வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லர் போக போறோம். எதுக்காக அப்படின்னா, ரொம்ப நாளா என்கிட்ட வந்து பூபதி அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டுட்டே இருந்தாரு, த்ரெட்டிங் பண்ற வீடியோ போடுங்க, ஐப்ரோ த்ரெட்டிங் பிளக் பண்றது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து ரொம்ப நாளா வந்து நினைச்சிட்டே இருந்தேன் த்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கு டைம் எனக்கு எடுக்கல, பட் இன்னைக்கு டைம் கிடைச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ண போக போறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம பார்லர் கிளம்பிட்டோம். நான் வந்து கிளம்பிட்டேன். திஸ் வாஸ் மை அவுட்ஃபிட். கொஞ்சம் க்யூட்டா இருக்குல்ல? ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்லர் கேட்குதான்னு தெரியல, எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் பின்னாடி எல்லாம் ரேடியோ வச்சிருக்காங்க. நாங்கள் கிளம்பிட்டோம், போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம போய் த்ரெட்டிங் பண்ணுவோம். ரொம்ப எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணவே நார்மலாவே பிடிக்காதீங்க, பிகாஸ் எனக்கு வந்து வலிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ரொம்ப ரேரு த்ரெட்டிங்க ஆக்சுவலா பண்ணவே மாட்டேன். எப்பவாவது அந்த அக்கேஷன் டைம் மட்டும் தான் த்ரெட்டிங் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதுனால நான் வந்து த்ரெட்டிங் பண்றேன். வேற இந்த வீடியோ எண்ட்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த வந்து எல்லாரும் வந்து வெயிட் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து தெரியும் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்க வந்து உள்ள ஸ்ட்ரீட் குள்ள என்டர் ஆயிட்டோம். இந்த ரோடே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரோடுங்க. எப்பவுமே நான் வரப்பெல்லாம் ரொம்ப மோசமா அப்படியே நம்ம ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பரவாயில்ல, இந்த மழை டைம்லாம் ரொம்ப மோசம், அப்படியே ஆடிட்டே போறேன் ஜெயங் ஜெயங்கன்னு. ஸோ பார்லர் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் எப்பவும் வர பார்லர் தான் வந்திருக்கேன். ரீட்டன்ஸ், நேச்சுரல், டோனிங் இந்த மாதிரி எங்கேயும் போல, பிகாஸ் த்ரெட்டிங் தானே பண்ண போறோம், அதனால எங்கேயும் போல. இங்கே பண்ணால் தான் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால நான் வந்து இங்கே தான் வந்திருக்கேன். ஸோ மேலே போவோம், த்ரெட்டிங் பண்ணுவோம். அண்ட் இதுதான் அந்த பார்லர், மேலே போறேன். ஆக்சுவலி யாருமே இல்லை, அவங்க வந்து இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. பிஃபோர் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து இப்படி தான் இருக்கு. ஸோ ஆஃப்டர் வந்து எப்படி இருக்கு, அந்த மேஜிக் இந்த இவங்களோட ஹேண்டில் தான் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆஃப்டர் உங்ககிட்ட எப்படி இருக்கு? ரெண்டு வாரமாக போனோம். அப்படியா? கடை இருந்ததா? நீ இருந்த கடை இருந்தான் தெரியல, ஸ்மோக்கிங் மிஸ்டர் தான் நிறைய இருக்கு. அப்படியா? பேசக்கூடாதா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லை. போடுங்களேன் கொஞ்சம். ஐயோ, எது தெய்வமே, வலிக்குது மக்களே. ஆன்டிட்ட வந்து எப்ப எடுத்தாலும் வலிக்கவே வலிக்காத நான் இங்க வருவேன். இன்னைக்கு என்ன தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறதுனால நோக்கி இப்படி வலிக்குது இருக்கு. ஒன் மந்த் எடுக்கலன்னா கூட புதற்காடு மாதிரி வளர்ந்துருக்கு. ஓ, வலிக்குது, உள்ளலாம் வலிக்குது எனக்கு. சிவா வேண்டாம் தான் நினைச்சேன். இப்ப இப்போதைக்கு எந்த அக்கேஷனும் கிடையாது. ஆனா சும்மா வந்து யார் சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வந்து கேட்டாரா, அதனால எடுக்கலாம். எடுத்தத வீடியோ போடுங்க அப்படின்னு.
இதெல்லாம் கேட்குறேன் நல்லா பெல்ட் அப்புறம் இறக்கணும் விரல இறக்கணும் கரெக்டா இருக்கா? ஸோ வந்து த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தாச்சு, த்ரெட்டிங்கும் பண்ணிட்டு வந்துட்டேன். தென் வந்துட்டு ஓகே த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்தாச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு, அவங்களோட வீடு ப்ளஸ் வந்து இந்த சைட் பார்லர் இருக்கு. ஆனால் பயங்கர சூப்பராக பண்ணுவாங்கங்க. எந்த இதுவரையும் நான் வந்து நிறைய இடம் இங்கே வந்து வந்திருக்கேன், அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. தென் வந்து நான் எப்போவுமே வந்து ரொம்ப லைட்டாக எடுக்கவே மாட்டேன், எனக்கு திக்காக இருந்தால் தான், ஐப்ரோஸ் வந்து திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். அப்புறம் ரொம்ப தின்னா எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஐப்ரோ பென்சில் போட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் எதுக்கு? அவன் நமக்கே கொஞ்சம் திக்காக தான் இருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் ஒரு 3 to 4 months கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து த்ரெட்டிங்கை பண்ணவே மாட்டேன், அக்கேஷன் டைம் மட்டும் தான் த்ரெட்டிங் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வலிக்கும் அப்படின்றதுனால நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட ஒரே கருத்துக்காக நான் வந்து பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதுக்காக வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. அப்போதான் வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் வளரும். நீங்க சப்போர்ட் பண்றதுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். ஸோ ஃபைன், அவ்வளவுதான், நான் வந்து வந்தாச்சு, பார்லர் வந்தாச்சு, த்ரெட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான், சும்மா இருக்க போறோம், வீட்டுக்கு போக போறோம். ஸோ இந்த த்ரெட்டிங் வந்து எனக்கு ஃபேஸ்ல எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வீடியோ எண்ட் ஆகிறப்போ ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்னதுன்னா, ஓகே வந்து நான் இன்னுமே வந்து நீங்க யாராவது வந்து கமெண்ட்ல லைக் ஏதாவது டேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லெட் மீ டூ தி டேர். அது வந்து எனக்கு ஓகே, அது நல்லா கரெக்டா இருந்துச்சு, பண்ணலாம் அப்படின்னா. அதுக்காக வந்து நீங்க மொட்டை போடலாம் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது நான் டெஃபினட்டா நான் பண்ணவே மாட்டேன். நான் இந்த ஒரு வீடியோ இல்லை, நான் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன் நான் மொட்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிக்கிறேன், நான் மொட்டை போடல. அந்த தென் வந்து நீங்க யாருக்காவது வந்து ஏதாவது டேர் அந்த மாதிரி பண்ணணும் அப்படி இருந்தா டெஃபினட்டா நீங்க வந்து எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லலாம், நான் வந்து அந்த டேர் பண்றேன். ஓகேவா இருந்தா வந்து அந்த டேர் பண்ணக்கூடிய டேரா இருந்தா, அதுக்காக நீங்க வந்து மேல இருந்து கீழே குதிங்க, அங்கிட்டு இருந்து இங்க தாவுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் டூ தட். பிகாஸ் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, யாருனால தாங்க அதெல்லாம் பண்ண முடியும், பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பண்ண முடிஞ்ச டேர் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதெல்லாம் பண்றேன். சரி, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை எல்லாத்தையும் வீடியோ முடிய போதே பாய் சொல்லிருங்க. டடா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிருங்க. இந்த பொண்ணு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கிட்டடா.